வெற்றியாளனுக்கு கர்வம் சில நொடிகள் இருக்கலாம், ஆனால் நான் தான் வெற்றியடைவேன் என்ற கர்வம் என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியடைய உதவாது என்று தான் சொல்ல வேண்டும். ஆணவம் அறிவை அளிக்கும், அகம்பாவம் உன்னையே அழித்துவிடும். முன்னொரு காலத்துல பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வருகிறார். அவர் மாரிச முனிவரின் மகன். இவருக்கு எவ்வளவு அறிவு கூடுதலோ அதே அளவுக்கு திமிரும் தலைகணமும் அதிகமா இருக்கு. இவர் எல்லா ராஜ்யத்துக்கும் போவாரு. அந்த ராஜ்யத்துல இவருக்கும் ராஜ மரியாதை கிடைக்கும். இவருக்கு ராஜ்யம் விட்டு ராஜ்யம் போய் எல்லா அரசர்களோடும் சொற்போர் செய்யறதா வழக்கம். இந்த சொற்போர்ல முனிவர் குறைந்தது 100 கேள்விகள் கேட்பாரு. அந்த கேள்விக்கு அரசர்கள் 50% பதில் சொன்னாலேயே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஆனா 50% குறைமா எந்த அரசன் பதில் சொன்னாலும் அரசன் தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி அமைச்சர்களோட வந்து அமர்ந்துக்கணும். இந்த முனிவருடைய கைத்தடியும் கமண்டலத்தையும் அந்த அரியணையில அவர் அந்த ஊரை விட்டு காலி செய்யற வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்படி தோற்று போய் அமைச்சர்களோடு அமர்ந்திருக்க இந்த அரசர்களுக்கு 3 கேள்விகள் கேட்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதை இரண்டாம் சொற்போர்னு சொல்றாங்க. இந்த சொற்போர்ல முனிவர் 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் வழங்கவில்லை என்றால் அந்த அரசர்கள் அரியணையில போய் உட்கார்ந்துக்கலாம். ஆனா அந்த முனிவர் 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை வழங்கிட்டார்னா இந்த அரசர் மொட்டை அடித்து கொள்ள வேண்டும். அந்த முனிவர் இந்த ராஜ்யத்தை விட்டு போற வரைக்கும் இந்த அரசர் மொட்டை தலையுடன் தலையில எந்த ஒரு தலைப்பாகையும் இல்லாமல் அரியணையில அமரணும். முதல் சுற்றில் தோற்ற பயத்தினாலையும் இரண்டாம் சுற்றில் தோற்றால் மொட்டையடிச்சுக்கணுமே அப்படின்ற எண்ணத்தினாலையும் தங்கள் புத்தி கூர்மையின் மீது தங்களுக்கே இருக்கிற சந்தேகத்தினாலையும் எந்த ஒரு அரசரும் இரண்டாம் சுற்றில் தைரியமா இறங்கியதே இல்லை. அதனால முனிவர் பல ராஜ்யங்களுக்கு போறாரு. அங்க இருக்க மன்னர்களோட இந்த மாதிரி சொற்போர் செய்து அவர்களை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு முறை முனிவர் ஒரு ராஜ்யத்துக்கு போறாரு. அந்த ராஜ்யத்தின் அரசன் மிக்க படித்தவன், அவன் அறிவாற்றலிலும் சிறந்தவன். அவனுக்கு இந்த முனிவரை பற்றியும் அவரின் ஆணவத்தை பற்றியும் முதல்லயே தெரிந்திருக்கிறது. அதனால சொல் போட்டியில பாதிக்கு குறைவான கேள்விகளுக்கே பதில் அளிக்கிறான். பிறகு முனிவரிடம், மாபெரும் அறிவும் ஆற்றலும் கொண்ட முனிவர் அவர்களே, நான் முதல் சுற்றுல தோத்து போயிட்டேன். இப்ப போட்டி விதியின்படி உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கலாமா என்று கேட்கிறார். முனிவரும் முதல் சுற்றுல ஜெயித்த வெற்றி சிரிப்புடன், இவன் என்ன கேள்வி கேட்டு விட போகிறான் என்று மனதில் நினைத்து கொண்டு, சரி கேளு என்கிறார். அரசன் உடனே, முதலாவதாக பேரானந்த நிலை என்றால் என்ன, அதை காட்ட முடியுமா என்கிறான். இரண்டாவதாக, பேரானந்தத்தை கண்களை திறந்து கொண்டே பார்க்க முடியுமா. மூன்றாவதாக, முடியும் என்றால் எப்படி என்று முனிவரிடம் கேட்கிறான். முனிவர் பேரானந்தத்தை பற்றி தனக்கு தெரிந்த பதில்களை விளக்கி கூறுகிறார். ஆனா பேரானந்தத்தை இப்போ அரசனுக்கு காட்டணும், எப்படி என்பது அவருக்கு புரியாமல் திகைத்து போகிறார். ஒரு கட்டத்துல, சரி அரசனே, நீ சொன்ன 3 கேள்விகள்ல எனக்கு 2 கேள்விகளுக்கு பதில் தெரியல, எனவே நீ 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை எனக்கு சொல்லிட்டினா நான் இந்த ராஜ்யத்தை விட்டு உடனே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசன் முனிவரையும் தன் அமைச்சர்களையும் தன்னை மறந்து குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க ஒரு மனிதனிடம் அழைச்சிட்டு போறான். அவனை திடீரென எழுப்பி, தூக்கத்துல என்னத்தை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அதற்கு உறக்கத்திலிருந்து எழுந்திருத்த அந்த மனிதன் தன்னை மறந்து தான் உறங்கி கொண்டிருந்ததாகவும் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியல அப்படின்றதையும் சொல்றான். இதை கேட்டுட்டு அரசன் முனிவரிடம், தன்னை மறந்த நிலையும் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத அறியாத நிலையும் தான் பேரானந்தம் என்று பதிலளிக்கிறான். கண்களை திறந்த நிலையில் இந்த பூமியில் இருக்கும் பொருட்களின் மீது நம்மளுடைய சிந்தனையும் எண்ணமும் இருக்கும் பொழுது நாம் பேரானந்தத்தை பார்க்கவோ காணவோ முடியாது, இதுதான் உண்மை அப்படின்றதையும் அரசன் முனிவரிடம் சொல்கிறான். இதை கேட்ட முனிவர் வெட்கப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில முதன் முறையா தோற்றுட்டோமே அப்படின்னு வருத்தமும் படுறாரு. அதுக்கப்புறம் அந்த அரசவையில் இருந்த அனைவரின் முன்னிலையிலும் தலைகுனிந்து மன்னனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த ராஜ்யத்தை விட்டே போயிடுறாரு முனிவர். அதற்கு பிறகு காட்டுக்கு போய் தவம் செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சொற்போரை அவர் மறந்தே போய்விடுகிறார்.
எத்தனுக்கு எத்தன் இருக்கத்தான் செய்கிறான் என்பதை இந்த முனிவரின் கதை நமக்கு உணர்த்துகிறது. ஆணவம் அறிவை அளிக்கும், அகம்பாவம் உன்னையே அழித்துவிடும் என்பது பார்க்க போனா உண்மைதானோ? இவ்வளவு நேரம் கதைக்களத்தில் இந்த கதையை கேட்க செவிசாய்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஐ ஷல் மீட் யூ இன் another வீடியோ. டில் தென் பாய் பாய். இது உங்கள் எஸ் எஸ் டாடா.